ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான, டேஸ்டியான, ஈஸியான ஒரு குழம்பு பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா சீரக குழம்பு. சில இடத்துல இந்த சீரக தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம் வாங்க. என்னெல்லாம் அரைக்கலான்னு பார்த்துருவோம். 2 டீஸ்பூன் சீரகம், 10 சின்ன வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, இது தாங்க அரைக்க போகிறோம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, அப்புறம் உடச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா வெடிக்கட்டும், ஃப்ளேவர் வந்து நல்லா வெளி வந்துடணும். அப்போ தான் வந்து இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. அரைக்கிறதுக்கும் நம்ம வெங்காயம் அரைக்கணும், வதக்கிறதுக்கும் சேர்த்துக்கணும். வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெயில். நல்லெண்ணெய் எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வயிற்று புண்ணுலாம் இருக்கும் இல்லையா, அதனால ஆத்திரும். இன்னொன்று, ஹீட்டை வந்து கம்மி பண்ணும் இந்த வெங்காயம் சீரகம் இதெல்லாம் சேர்க்கறதுனால. வெயில் காலத்தில் நீங்கள் வார ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சப்போஸ் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா எண்ணெயை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கத இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம அரைக்கி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நைஸாக அரைச்சாச்சு, புளியையும் கரைச்சி வச்சாச்சு. ஸோ அந்த புளித்தனியையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சும் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரணும், ஃப்ளேவர் அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கெலாம் 10 வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இந்த குழம்புக்கு பாருங்களேன், நீங்கள் 25 வெங்காயம் கிட்டத்தட்ட, அரைக்கிறதுக்கு 10, நான் வதக்கிறதுக்கு 15 வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. 10 போதும், சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 15 எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் நல்லாயிருக்கும், சவு சவு கூட்டு, புடலங்காய் கூட்டு, இது எல்லாமே நல்லாயிருக்கும். எப்போயாவது ரொம்ப லேசியாக இருக்குது சமைக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிவிட்டு 1 வத்தல் வச்சு கூட சாப்பிடலாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க சீரகம், சின்ன வெங்காயம், இது எல்லாமே ரொம்ப நல்லது. அதனால் இந்த குழம்பு நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஏரியா சைடு என்ன பண்ணுவாங்க, சீரக தண்ணி அப்படின்பாங்க. ஏன்னா இது திக்காக இருக்காது, இந்த மாதிரி தண்ணியாட்டுறதுனால சீரக தண்ணி அப்படின்பாங்க. நான் வந்து சீரக குழம்பு அப்படின்னு சொல்லுவேன். பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு புளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா 1 துண்டு வெள்ளை மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.